இந்த பிரபஞ்சம் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்தது விஷம் நோய்களை தீர்ப்பதும் அதில் ஒன்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட பழனி முருகப்பெருமானின் சிலை இன்று வரை மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது அதிசயத்திலும் அதிசயம் ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட பொருள்களை பிரதானமாக கொண்டு செய்யப்பட்டதே இந்த நவபாஷானச் சிலை பாஷானம் என்ற சொல்லுக்கு விஷம் என்பது பொருள் பாஷானம் அறுபத்து நான்கு வகையானது என்கிறார் போகர் இவற்றுள் நீலி பாஷானம் என்ற ஒரு பாஷானம் மற்ற அறுபத்து மூன்று பாஷானங்களையும் செயலிழக்கச் செய்து விடுமாம் பாஷானங்கள் எவை தெரியுமா ஒன்று ஜாதிலிங்கம் இரண்டு மனோசிலை மூன்று தாரம் நான்கு வீரம் ஐந்து கந்தகம் ஆறு பூரம் ஏழு வெள்ளை பாஷானம் எட்டு கௌரி பாஷானம் ஒன்பது தொட்டி பாஷானம் என்பவையே அந்த நவபாஷானங்கள் இவை அனைத்தையும் சேர்த்தால் நவபாஷான சிலை உருவாகிவிடும் என்று நினைத்து விடாதீர்கள் பழனி முருகன் சிலை இந்த நவபாஷானங்கள் மட்டுமல்ல நானூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டும் செய்யப்பட்டது அந்த மூலிகைகள் எவை எவை என அறியவே நம் ஆயுள் போதாது தெய்வ உத்தரவின் பேரில் போகர் ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு நவபாஷான சிலையை செய்திருக்கிறார் பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டுள்ள ஒன்பது பாஷானங்களும் ஒவ்வொன்றும் நவகிரகங்கள் ஒவ்வொன்றோடும் தொடர்பு கொண்டது பழனி முருகனை வழிபடும் போது நவகிரகங்களையும் சேர்த்தே வழிபடுவதாக அர்த்தம் இதனால் பழனி முருகப்பெருமானை வழிபட்டால் நவகிரகங்களின் தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் நடைபெறுகிறது நல்லெண்ணெய் விபூதி சந்தனம் பஞ்சாமிர்தம் ஆகிய நான்கு பொருள்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மார்கழி மாதங்களில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் ஒரு அபிஷேகம் ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள் முடிவடைந்துவிடும் ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் முடிந்துவிட்டால் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை மாலை அணிவிப்பதோ அர்ச்சனை செய்வதோ கிடையாது பழனி முருகன் சிலையின் மார்பில் ஒவ்வொரு நாளும் இரவில் வட்ட வடிவில் சந்தனக் காப்பு இடப்படுகிறது அதேபோல் முருகப்பெருமானின் நெற்றியில் இரு புருவங்களுக்கும் இடையே சிறிய சந்தன பொட்டும் வைக்கப்படுகிறது பழனி முருகன் சிலை எப்போதும் சூடாகவே இருப்பதால் அவ்வாறு சந்தன காப்பு இடப்படுகிறது காலையில் நடை திறக்கப்படும்போது அந்த உஷ்ணத்தால் முருகனின் உடல் முழுவதும் வியர்வைத் துளிகள் இருக்கும் அந்த துளிகளை அபிஷேக நீருடன் கலந்து காலை நேரத்தில் அங்கிருப்பவர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் இந்த பிரசாத தீர்த்தமும் முருகப்பெருமானின் திருமார்பில் சாத்தப்பட்ட சந்தனமும் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக பயன்படுகின்றன இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் காணாத அதிசயம் இது இறைவன் அருளால் விஷம் கூட நோய்தீர்க்கும் மருந்தாக மாறிவிடும் என்றால் அவன் அருளை என்னவென்று சொல்வது